பிளாட்டில் குழி தோண்டுதல் வீட்டிற்கு அஸ்திவாரம் போடுவதற்கு முன் நடைபெறுகிறது. அஸ்திவாரம் வீட்டின் ஸ்ட்ரக்சருக்கான லோடை பூமிக்கு அடியில் உறுதியான மண்ணில் டிரான்ஸ்பர் செய்கிறது. அஸ்திவாரம் போடுவதற்கான குழி தோண்டுதலுக்கு சரியான முறை. குழி தோண்டுதல் வேலை சரியாக செய்யப்படாவிட்டால் அஸ்திவாரம் வலுவாக இருக்காது. அதனால வீட்டின் சுவர்கள் மற்றும் பில்லர்களில் விரிசல்கள் ஏற்படலாம். ஒரு முக்கியமான விஷயம், குழி தோண்டுதலுக்கு முன் அஸ்திவாரத்திற்கு சரியான லே அவுட் பிளாட்ல மார்க் செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. கவனமாயிருங்க. குழி தோண்டும் பிட்ஸின் சைஸ், பேட்டர்ன், டெப்த் மற்றும் ஸ்லோப் ஒன்னு போல இருக்குதான்னு, அதன் பிறகு குழி தோண்டும் பெட்ஸ்ல தண்ணீர் ஊற்றி அதை ரேமர்ஸ்ல காம்பாக்ட் பண்ணுங்க. தேவைக்கு அதிகமான குழிய பிளம் காங்கிரீட்டால மூடவும். கவனம் இருக்கட்டும், எதுவும் துளை அல்லது சாஃப்ட் ஸ்பாட் இருந்துவிடக் கூடாது. ஆழ குழி தோண்டும் போது சைடுகளுக்கு மரப்பலகையினால் சப்போர்ட் தரவும், அதனால் அது விழாதிருக்கும். குழியின் ஆழம் 2-3 ஃப்ளோர் பில்டிங்கிற்கு 1.5-2 மீட்டர் இருக்க வேண்டும். இந்த ஆழம் மண்ணின் குவாலிட்டி மற்றும் வலுவையும் பொறுத்ததாகும். சுருக்கமாக பார்த்தால், தோண்டும் பெட் மீது தண்ணீர் ஊற்றி அதை ரேம் செய்ய வேண்டும். மேலும் விவரங்களுக்கு உங்களுக்கு அருகில் உள்ள UBS ஸ்டோருக்கு விசிட் செய்யுங்க. தொடர்ந்து பாருங்கள் வீடு சம்பந்த விஷயம். வழங்குவோர் அல்ட்ராடெக்.